பட்டியல் இனத்தில் பிறந்த தேவேந்திர குலத்தான் என ஜாதியில் பிறந்தவன் நான். தேவர் திருமானை பற்றி எப்படி நீங்கள் எழுதலாம் என்று கேட்டார்கள். அம்பேத்கர், சுந்தரலிங்கம், கல்விவள்ளல், காமராஜர், வாவு சிதம்பரம் பிள்ளை, இப்படி ஏகப்பட்ட புத்தகம் எழுதியிருக்கிறேன். மற்ற நூல் எழுவதற்கெல்லாம் யாரும் தடை சொல்லவில்லை, எதிர்ப்பு சொல்லவில்லை. நான் எழுவதற்கு யாரும் தடை சொல்லக்கூடாது, தடை விதிக்க முடியாது, வேண்டுமென்றால் கோர்ட்டில் போய் பாருங்கள் என்று சொன்னேன். அப்படி சொல்லி எழுதியதுதான் இந்த புரட்சிகரமான கவிதை நூலாகும். மிரட்டினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். தவசிக்குறிச்சி என்ற பசுமன் கிராமத்திலே மலர்ந்திட்ட தேவர் திருமானா மீது பற்று வைத்து பாசமும் கொண்டேன் தானே. எனவே தெய்வம் தந்த தேசபக்தர் என பெயரிட்டேன். ஐயா வணக்கம். என்னை வந்து நீங்கள் பேட்டி எடுக்க வந்ததுக்கு உங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் இதுவரையெல்லாம் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கேன். எல்லாம் நம்ம தேசம் வந்து அடிமை விலங்க உழைத்திட வந்து விளக்கிட எல்லாரும் எல்லா தலைவர்களும் வந்து தம்முடைய உயிரையும் பொருளையும் வந்து விரயமாக்கி இறந்து போயிட்டாங்க நம்ம முன்னோர்கள். ஏன்னா நம்ம நல்லா வாழ்றதுக்காக தான் அவங்க இது பண்ணியிருக்கார். அதனால் அம்பேத்கர், சுந்தரலிங்கம், கல்விவள்ளல், காமராஜர், வாவு சிதம்பரம் பிள்ளை, இப்படி ஏகப்பட்ட புத்தகம் எழுதியிருக்கிறேன். ஆனால் இதுவரையில் யாருமே வந்து என்னை பேட்டி எடுக்க வரவே இல்லை, என்னை என்னென்னே கண்டுக்கிறவே இல்லை. அந்த புத்தகத்தை வாங்கி படித்ததோடு சரி, படிச்சுட்டு அதை செயல்படுறாங்களா என்னென்னா அதுவும் தெரியல. ஆனால் நீங்கள் ஒரு மதிப்பு என் மேலே ஒரு மரியாதை வச்சு நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களுக்கு மீண்டும் நான் என்னுடைய வழக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன். அதாவது என்னுடைய சொந்த ஊர் வந்து கொளநூறு வலசை என்ற ஒரு கிராமம், குக்கிராமம். அங்கே எதுவுமே சைக்கிள் கூட போகிறதுக்கு வழி இல்லை, அந்த மாதிரி ஒரு ஊர். அதில் இருந்து நான் படித்து இது பண்ணி அதுக்கு மேலே மதுரையில் போய் தியாகராஜர் காலேஜில் படித்து எம்காம் பட்டம் பெற்றேன். எம்காம் பட்டம் பெற்று பல அலுவலகத்தில் நான் வந்து டெம்பரவரியாகவே வேலை பார்த்தேன். அதுக்கு பின்னாடி பெர்மனண்ட்டாக வந்து மின்சார வாரியத்தில், தமிழ்நாடு மின் வாரியத்தில் நான் வந்து ஒரு சாதாரண ஒரு கிளார்க்காக ஜாயின் பண்ணி பெரிய பெரிய பதவியெல்லாம் இது பண்ணி அதிகாரி லெவலில் வந்து ரிட்டையர்ட் ஆனேன். அகவே முதிர்வு அடிப்படையில், ஏன்னா வயசு 58 வயசுக்கு மேலே இருக்க முடியாதுன்னு ஒரு கவர்மெண்ட் ஜீவோ இருக்குது. அதனால் அது ரிட்டையர்ட் ஆகிட்டேன். ரிட்டையர்ட் ஆனதுக்கு பின்னாடி நம்ம தேசத்துக்காக உழைத்த தலைவர்களை பற்றி நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கேன் என்பதை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய தாய் தந்தையர் வந்து ஒரு விவசாய பணியாளர்கள். அவங்க வந்து என்னை வந்து ரொம்ப போடா வாடான்னு இதை நான் இருக்கிற எனக்கு விவரம் தெரியும், அவங்க கூப்பிட்டதும் கிடையாது, பேசுறதும் கிடையாது. அந்த மாதிரி என் மேலே ரொம்ப மதிப்பு மரியாதை வச்சுருப்பாங்க ரெண்டு பேருமே. அப்படிலாம் செல்லமாக வளர்ந்து இப்படிலாம் படித்து இது பண்ணி இதெல்லாம் வந்திருக்கேன். ஏதோ இறைவன் கொடுத்த வரத்தினால நான் வந்து இந்த புத்தகங்கள்லாம் எழுதிட்டு இருக்கேன். இது வந்து தெய்வம் தந்த தேசபக்தர் அப்படிங்கிற புத்தகத்தை, அந்த புத்தகத்தை எழுதியிருக்கேன். ஏன் எழுதுனேன்னா நான் சொல்கிறேன். ஏன் எழுதுனேன்னா, அதாவது திருமானார் அவர்கள் தமது வாழ்க்கை வரலாறில் எவ்வளவோ சாதனை பண்ணியிருக்கார், நிறைய சாதனை பண்ணியிருக்கார். இருந்தாலும் அவர் ஒரு 40 வயசுக்கு மேலே தான் அதிகமான சாதனை பண்ணியிருக்கார். அதை தெரிவிக்கிறதுக்காக நான் வந்து எழுதியிருக்கேன். ஏன் எழுதுனேன்னு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. நான் வந்து 10வது படிக்கும் போது அவர் பரமக்குடியில் வந்து ஒரு மீட்டிங்கில் பேசினார். அவருடைய வெங்கல குரல் எனக்கு வந்து ரொம்ப ஈர்த்துச்சு. அதனால் அவர் மேலே ரொம்ப பற்று வச்சுருந்தேன். பற்று வச்சதை அவருடைய செய்கிற சாதனையில் பார்த்துட்டு அவர் மேலே பாசம் கொள்ள ஆரம்பிச்சிட்டேன். பாசம் கொண்ட உடனே அவர் ஒரு கடவுளாகவே நினச்சி நான் நினச்சையா, அதனால தான் எழுதுறதுக்கே ஆரம்பித்தேன். அந்த பின்னாளில் அந்த திருமானார் மக்களுக்கு சமுதாயத்துக்கு தேவைப்படும் நிகழ்வுகளை வீரத்தோடும் அஞ்சா நெஞ்சத்தோடும் அரசியல் மேடை, ஆன்மீக மேடை என எல்லா மேடைகளிலும் இடி போன்று முழக்கமிட்டு எடுத்துரைத்து வந்தவர். மக்களின் நலன்களின் மீது மட்டுமே தமது தீவிரமான நடவடிக்கையை மேற்கொண்டவர் ஆவர். குறிப்பாக உழவர்களின் அல்லலை இன்னல்களை போக்கியவர்.
மதுரை பஞ்சாலை தொழிலாளர் சங்கம் அமைத்து தொழிலாளர் நலனுக்காக போராடி சிறை சென்று வெற்றி கண்டவர். குற்ற பரம்பரையுடன் கொடுமையான தீங்கிழைக்கும் சட்டத்தை தமது போராட்ட வண்ண வல்லமையால் திரும்ப பெற வைத்த திருமானார். வாய்ப்பூட்டு சட்டத்தை உடத்தெறிந்த தியாக சீலர். பட்டியலின அதாவது ஷெட்யூல்டு எஸ்டு சமுதாய மக்களின் ஆலய பிரவேசம் செய்த தலைமையேற்று நடத்தி வெற்றி கண்ட தன்னிகரா தலைவர் ஆவார். அவர் அனல்விரிக்கும் ஈரமான பேச்சால் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களை திரட்டி பாரத சுதந்திரத்துக்காக சூறாவளி போல் சுற்றி சுழன்ற நாட்டின் விடுதலைக்காக ஓய்வின்றி பாடுபட்டதால் பொதுமக்களால் சேது நாட்டு சிங்கம் என அழைக்கப்பட்ட தேவர் திருமணர் ஆவார். எனவே ஆங்கிலேய அரசு அதிர்ச்சியடைந்து தேவர் அரசியல் பேசக்கூடாது, மீறி பேசினால் அந்த இடத்திலேயே கைது செய்யப்படுவார் என அவர் தனியாக வாய்ப்பூட்டு சட்டம் போட்டதை தகர்த்தெறிந்த வீரர். தேசியத்தையும் ஆன்மீகத்தையும் தமது இரு கண்களாக பாவித்து இரண்டும் ஒன்று என நினைத்து பாவித்த நல்ல ஒரு பண்புள்ள ஒழுக்க சீலர். இருவரிலும் தமது கொள்கையிலிருந்து விலகாமல் நல்ல மாமனிதராகவும் நாட்டு மக்களின் நலனிலேயே அக்கறை கொண்டவராகவும் தமது பிரம்மச்சரிய வாழ்க்கையை கடைபிடித்து வாழ்ந்த மகானாவார். பெரிய ஞானியாவார். சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் என பதவிகள் வைத்து மக்களுக்காக சேவை செய்து உயர்நித்தவர் தேவர் திருமகனாவார். சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கு தமக்கு வாக்கு சகரிக்காமல் மேடை பேச்சு பேசாமல் மேடைகளில் தோற்றி கையை மட்டும் அசைத்து தொகுதிக்கு போகாமலே லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றிபட கண்ட வெற்றி வீரர் தேர்தலில் தேவர் தோல்வி கண்டதே கிடையாது. ஒரு சில நபர்கள் பசுமன் முத்துராமலிங்கம் மறவர் என மக்களுக்கு மட்டுமே சொந்தம் என நினைவுகொள்வது தவறு என கோடிட்டு காட்ட கடமைப்பட்டுள்ளேன். குறைந்த எண்ணிக்கையில் மறவர் இனத்தவர் வாழும் தேர்தல் தொகுதியில் போட்டியிட்ட தொகுதியில் உள்ள அனைத்து இன மக்களும் லட்சக்கணக்கானவர் வாக்களித்து வெற்றியடை செய்தனர். இதிலிருந்தே எல்லா இன சமுதாய மக்களுக்கும் சொந்தமாக நன்கு அறிய முடியும். பசுமன் முத்துராமலிங்கம் தேவர் வாஸ் ஒன் ஆஃப் தி ஜமீன்தாரி இன் அவர் நேஷன், பட் இஸ் ட்ரையல்ஸ் க்ரூசேட் ஆன் பிகாப் ஆஃப் பூவர் பேஷன்ஸ் விச் கொலுமெட்டட் இன் தி ஜமீன்தாரி அபாலிஷன் ஆகிட்டு. அதாவது அவர் பெரிய ஜமீன்தாரியாக வாழ்ந்தவர், 32 கிராமத்துக்கு சொந்தக்காராக இருந்தவர். அப்படி இருந்தவர் ஜமீன்தாரி முறையை ஒழித்தார். அதுக்கு அல்லல் பட்டு பாடுபட்டு எல்லாத்தையுமே அதை ஒழிக்கிறதுக்கு பாடுபட்டு ஏழைகளுக்கு எல்லா இடத்தையுமே பகிர்ந்து கொடுத்தார். ஆகையால் தேவர் திருமானார் அவர்கள் ஒரு நல்ல தேசியவாதி என்றும் சமூக பற்றாளர் என்றும் கூற முடிகிறது. யார் எந்த விமர்சனம் செய்தாலும் இதுவரை அனைத்து மக்களிடத்திலும் அன்பு, எதிர்ப்பாளருக்கு அஞ்சாமை, நேர்மையான உழைப்பு, அனல் பொறி பறக்கும் வீரமான வெண்கல குரலில் மேடை பேச்சு என அனைத்து சமுதாயத்திற்கும் வழிகாட்டியாய் வாழ்ந்து இன்றும் மக்கள் நெஞ்சில் நிறைந்து வாழ்வோர்தான் நம் பசுபொன் முத்துராமலிங்க தேவர் திருமானார். இன்றளவும் அவர் புகழை போற்றாதவர் கிடையாது, அன்னாரது பெருமையினை பேசாதவர் கிடையாது. அவர் தொண்டு நாட்டு மக்களுக்கு நமது வாழ்வை அர்ப்பணித்ததை யாரும் மறக்க முடியாது, அது சேவையை மறக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட திருமானின் வாழ்க்கை வரலாற்றினை கவிதை வடிவில் பல தலைப்புகளில் கவிதை அருவியாக வடித்தெடுத்து மக்களின் பயன்பாட்டிற்கு பயன்பட்டிட வேண்டுமென்ற எண்ணத்தில் இந்த கவிதை அறிவினை நான் தாங்களும் காண வேண்டும் என்று பசுமன் திருமகனார் இப்பூவுலகில் 55 ஆண்டு காலம் நம்முடன் வாழ்ந்ததை எல்லோரும் நினைவு கொள்ள வேண்டும். திருமகனார் 1963 ஆண்டு இயற்கை விதியோடு கலந்து 30/10/1963 சமாதி நிலையை அடைந்தார் என எல்லோரும் எளிதில் நினைவு கொண்டிட வேண்டும் என்ற எண்ணத்தில் 88 அதிகாரத்தில் தலைப்புகளில் கவிதைகளை வடிவமைத்து சம்பத்திருக்கிறேன். மேலும் அறிஞர்கள், புலவர்கள், கவிஞர்கள், புலமை பெற்றவர்கள் மட்டிலும் படித்தெறிந்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இல்லாமல் தமிழில் எழுது படிக்க வாசிக்க தெரிந்த அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிமையான லகுவான தமிழ் வார்த்தைகளால் எழுதப்பட்டுள்ளதனவும் இதன் மூலம் தெரிவித்திட கடமைப்பட்டுள்ளேன் என்பதை பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களின் நிறைகுறை ஆகியவைகளை சுட்டிக்காட்டிட வேண்டுகிறேன். மேலும் இந்த வரலாற்று சிறப்பு கவிதை அறிவி நூல் வெளிவருவதற்கு முழுமையாக உதவி செய்த நல்ல உள்ளம் படைத்த நாயகருக்கும் இக்கவிதை நூலின் கருத்துக்களையும் உண்மையேறாத வரலாற்றை ஆய்ந்தறிந்து வாழ்த்துறை வழங்கிய அறிஞர் பெருமக்களுக்கும் எமது உளம் நிறைந்த 1000 நன்றிகள் உரித்தாகட்டும். முக்கியமாக ஒன்றே ஒன்று முக்கியமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னவென்றால், ஒரு இந்து மதத்தில் ஷெட்யூல்டு
அதாவது பட்டியல் இனத்தில் பிறந்த தேவேந்திர குலத்தான் என ஜாதியில் பிறந்தவன் நான். தேவர் திருமானை பற்றி எப்படி நீங்கள் எழுதலாம் என்று கேட்டார்கள். அதுக்கு நான் என்னுடைய பதில் என்னவென்றால், நான் ஒரு எழுத்தாளன், என்னை அரசே அங்கீகாரம் பண்ணியிருக்கிறது எழுத்தாளன் என்று, சிறந்த எழுத்தாளன் என்று அங்கீகாரம் பண்ணியிருக்கிறது. அதுபோக மூன்று விருதுகளும் எனக்கு வழங்கியிருக்கிறது. அப்படி இருக்கும்போது நான் எழுவதற்கு யாரும் தடை சொல்லக்கூடாது, தடை விதிக்க முடியாது, வேண்டுமென்றால் கோர்ட்டில் போய் பாருங்கள் என்று சொன்னேன். அப்படி சொல்லி எழுதியதுதான் இந்த புரட்சிகரமான கவிதை நூலாகும். மற்ற நூல் எழுவதற்கெல்லாம் யாரும் தடை சொல்லவில்லை, எதிர்ப்பு சொல்லவில்லை. இதை எழுதுவதற்கு மட்டும் சில நபர்கள் என்னுடன், அதாவது ஏளனம் செய்தார்கள் என்று சொல்லக்கூடாது, மிரட்டினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி படைக்கப்பட்டதுதான் இந்த கவிதை. ஐயா, அவரது வரலாற்றை எழுதுவதற்கு ஒரு சின்ன கவிதையை மட்டும் சொல்லுகிறேன். தவசிக்குறிச்சி என்ற பசுமன் கிராமத்திலே மலர்ந்திட்ட தேவர் திருமானா மீது பற்று வைத்து பாசமும் கொண்டேன். கடவுள் நிலை எய்த அவரோ பெரிய ஞானி, அறியாமை கடலிலிருந்து யாவரையும் கரையேற்றிய தோணி. அவரது வாழ்க்கை வரலாற்றை படைத்திட ஆசை கொண்டேன். தோண்டி பார்த்தேன், தொல்பொருள்களாய் கண்டேன், வகைப்படுத்தி வரைந்தேன் பாடல்களால் பலவற்றைத்தானே. எனவே தெய்வம் தந்த தேசபக்தர் என பெயரிட்டேன் நூலிற்குத்தானே. பாரதம் சுதந்திரம் அடைந்திட பர்மாவில் கண்ணீரை ஊத்தார். வாய்ப்பூட்டு சட்டம், குற்றப்புறம் வரை கைரைய சட்டங்களை பல லட்சம் ஆந்திரங்களை திரட்டி அறிவித்தரனால் அத்தனையும் உடைத்தெறிந்தார். புவியில் வாழும் யாவரும் அறிந்திடத்தான் கவிதை படைத்தேன் நானே. அத்தனையும் பாதுகாக்க வேண்டிய பொக்கிசம் கண்டேன். எல்லா திசையும் அவர் புகழ் பரவிட வேண்டும் என்பதை மீண்டும் சுட்டிக்காட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.